நம் உடம்பில் பஞ்சபூத மூலகங்களை சார்ந்த உறுப்புகளின் பணிகள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோல நம்ம பார்த்தது நெருப்பு மூலகத்தை சார்ந்த உறுப்புகளின் வேலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நில மூலகத்தின் உறுப்புகள் என்னென்ன வேலைகளை செய்து அப்படின்னு. நில மூலகம் சார்ந்த உறுப்புகள் என்னென்ன? மண்ணீரல் மற்றும் இறைப்பை. இது ரெண்டும் என்னென்ன வேலையை செய்யுதுன்னு பார்க்கலாம். நாம் உண்ணும் உணவிலிருந்து இரத்தம் மற்றும் நிணநீர் இவைகளை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிப்பது இந்த மண்ணீரல் தான். உமிழ்நீர் சுரப்பதற்கு முக்கியமான காரணமும் இதுதான். இதனுடைய வெளிப்புற உறுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா உதடுகள். இந்த உதடுகளின் உருவ அமைப்பு மண்ணீரலோட ஒத்திருக்கிறத நம்மளால உணர முடியும். உதடுகள்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட உடம்புல மண் மூலகத்தின் பாதிப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு உதடு வந்து வறண்டு போய் ஈரப்பசியே இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு விவசாயம் பண்ற நிலத்தோட ஒப்பிடலாம். அந்த நிலம் வந்து தண்ணியே இல்லாம வறண்டு போய் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே பாலம் பாலமா வெடிச்சிருக்கும். அப்போ நம்ம உடம்புல இருக்க நில மூலகத்தை சார்ந்த உறுப்புகளுக்கு தேவையான நீர் சக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம். மண் மூலகத்தில் இருக்க நீர் புள்ளிய டானிஃபை பண்ணீங்க, தூண்டி விட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும். இதெல்லாமே நம்ம இப்ப பாக்குற இந்த மூலகங்களின் பணிகள் வந்து நீங்க டயக்னோஸ் பண்றதுக்கு ரொம்பவே உங்களுக்கு உதவியா இருக்கும். டயக்னோஸ் வந்து ரொம்ப முக்கியம். டயக்னோசிஸ் தெரிஞ்சா மட்டுமே தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அடுத்தது இந்த மூலகம் சார்ந்த உணர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா கவலை. நம்மள சிலரை பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கவலையாவே இருப்பாங்க. சந்தோஷப்படுறதுக்கான நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கும். இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அதை நினைச்சிட்டே கவலைப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நில மூலகத்தின் பாதிப்பு அதிகமா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மண் மூலகம் சார்ந்த நிறம் மஞ்சள். சிலரோட நாக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய மேல் லேயரானது மஞ்சள் கலர் கோட்டிங்ல இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நில மூலகத்தின் பாதிப்பு ரொம்பவே அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இதன் சுவையானது துவர்ப்பு. துவர்ப்பு சுவை அதிகமா பிடிக்கும் இல்லைன்னா சுத்தமா பிடிக்காது. இது ரெண்டுமே இந்த மண் மூலகத்தின் பற்றாக்குறையதான் நமக்கு காமிக்குது. மண் மூலகம் சார்ந்த உறுப்புகளின் பணிகளானது ஏராளம். வயிற்றுப்பகுதிக்கு சக்தி அளிக்குது, ஈறுகளை பராமரிக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் பிரச்சனை ஆகட்டும், கர்ப்பப்பையில ஏதாவது கோளாறு, கர்ப்பப்பையில இருக்க கட்டிகள், குழந்தையின்மை, இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளுக்கு நில மூலகம் சார்ந்த மண்ணீரலின் பங்கு முக்கியமானது. ஏன்னா ரத்தத்தை உருவாக்கி பராமரிக்கும் வேலையை செய்யறது இந்த மண்ணீரல் இல்லையா. அதே மாதிரி இந்த நில மூலகம் சார்ந்த கழிவுகளானது எச்சில் வழியா வெளியேற்றப்படுது. நெருப்பு மூலகம், நில மூலகம், இது ரெண்டின் பணிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோல காற்று மூலகத்தின் பணிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நன்றி.